அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, சுற்றுலா பயணிகள் கவனத்திற்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த காணொலி எல்லோரும் முழுசாக பாருங்கள். இந்த காணொலி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சீவராயன் குளம் அப்படிங்கிற பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு குளத்தை நாங்கள் சுத்தம் பண்ண போயிருந்தோம். அந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அத்தானி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் அது. அதான் மற்ற குளத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, யானைகள் மான்களும் பறவைகளும் வாழக்கூடிய ஒரு குளம் அது. யானைகளும் மான்களும் அங்கே தான் நீர் இருந்தும் நிறைய பறவைகளையும் அங்கே பார்க்க முடியும். அந்த குளத்தை நாங்கள் வந்து சுத்தம் பண்ணும்போது எப்படி எங்களோட மனநிலை இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கோபமாக தான் நாங்கள் அதை பார்த்தோம். எங்களுக்கு அந்தளவுக்கு கோபம் இருந்துச்சு அந்த இடத்துல. ஒரு நீர்நிலை, அந்த நீர்நிலையில் மீன்களும் வாழும், மற்ற அதை சார்ந்தவர்களுடைய பூச்சிகளும் இருக்கும், பறவைகளும் இருக்கும், யானை போன்ற பேருயிர்களும் அந்த இடத்துல நீர் இருந்து வருது. ஆனால் அவ்வளோ பெரிய பேருயிர் நீர் இருந்த ஒரு குளம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மது கூடமாக தான் அது இருந்துச்சு. அங்கே மது அருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, முக்கியமாக படித்தவர்கள் தான் அங்கே அதிகமாக வராங்க. உள்ளூர்வாசிகளை விட வெளியூர்வாசிகள் தான் அங்கே மது இருந்து வராங்க. சரி, இதில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு நீர்நிலையை நம்ம பார்க்காம ஒரு மதுக்கூடமாக பார்க்கறதுனால நிறைய வனவிலங்குகள் பாதிக்கப்படுது. இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுவும் யானை மாதிரி ஒரு பேருயிர் அதை மிதிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யானை டாக்டருங்கிற புத்தகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அது புரியல. எனக்கு ஏன் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு எண்ணம், எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தான் சொல்கிறேன். நீங்கள் குடிங்க வேண்டான்னு நான் சொல்லலை, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் வனப்பகுதியில் மது அருந்துவது சட்டப்படி குற்றம். யானைகளோ மற்ற மான்களோ குரங்குகளோ வேறு ஏதாவது ஒரு பறவைகள் வாழக்கூடிய பகுதியில் ஏதாவது ஒரு அந்த விலங்குகளுக்கு தீங்கு நடந்துச்சு அப்படின்னா, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு அபராதமோ சிறை தண்டனையோ விதிக்கலாம். இதுதான் அடிப்படை, இதுதான் வனச்சட்டம். இதை ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் புரிஞ்சுக்கணும். சுற்றுலா பயணிகள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வனம் அப்படிங்கிறது சுற்றுலாத்தலம் அல்ல. அதுதான் பேசிக், இதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். வனம் என்பது சுற்றுலாத்தலம் அல்ல, அது இன்னொரு உயிரினத்தின் வீடு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது சுற்றுலாத்தலமாக நம்ம பார்க்கக்கூடாது. அதை வன சுற்றுலான்னு சொல்கிறாங்க, அது வன சுற்றுலா கிடையாது. அது இன்னொரு விலங்கின் வீடு, இன்னொரு பறவையின் வாழிடம். அது இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அடிப்படையில் வனம்ங்கிறது கற்றுக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் காடுகளை பற்றி கற்றுக்கலாம், அங்கே போகலாமே தவிர சுற்றுலா போகிறதுக்குன்னு அங்கே எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னொரு விலங்கோட வீடு. இப்போ என்னுடைய வீட்டுக்குள்ளேயோ உங்களோட வீட்டுக்குள்ளேயோ நானும் நீங்களும் நுழைஞ்சோம் அப்படின்னா, எவ்வளோ தவறோ அது மாதிரி தான் வனத்துக்குள்ளே நாம் நுழையிறது. இவங்க வன சுற்றுலாங்கிற பேரில் நீங்கள் போகிறத விட அங்கே பண்ணுற அட்டுழியம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? ஏற்கனவே இது சம்மந்தமாக காணொலி போட்டிருக்கேன், ஏற்கனவே பேசியிருக்கேன். காட்டுக்குள் செல்லும் முன் கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசியிருக்கேன், இதையுமே பேசியிருக்கேன். நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் அந்த குளத்தை சுத்தம் பண்ணும் பொழுது அவ்வளோ அசிங்கங்களை நாங்கள் அங்கே பார்த்தோம். சிகரெட் டப்பாவாகட்டும், மது பாட்டில் ஆகட்டும், அது மது பாட்டில் உடஞ்ச நிலையில் எதுவுமே பாதி பார்த்தீங்கன்னா உடஞ்ச நிலை தான் இருந்துச்சு. தினமும் காலையோ மாலையோ அந்த இடத்துல யானைகள் நீர் இருந்து வரும். நானே அங்கே பார்த்தேன், யானைகள் சாணம்லாம் போட்டிருந்தது. நாங்கள் போகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி தான் அந்த இடத்துல யானைகள் வந்து சாணம் போட்டிருந்துச்சு. இப்போ இதில் என்ன எங்களுக்கு ஒரு கோபம்னு, நீ ஏன் இப்படி இருக்கீங்கிறத எங்களுடைய முதல் விஷயமா இருக்கு. உங்களுக்கு ஏன் இந்த விழிப்புணர்வு இல்லை? என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட பேசுகிறாங்க, அது வன சுற்றுலா தானே, அது சுற்றுலாத்தலம் தானே அப்படின்னு பேசுனா என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்க, அது சுற்றுலாத்தலம் தானே அப்படின்னு என்கிட்ட பேசினவங்க இருக்காங்க. அதனால தான் இந்த காணொலி நான் முழுசாக போடுறேன். அதுவும் நான் ஆதாரம் இல்லாமல் பேசலை, நாங்கள் எவிடன்ஸோட ஆதாரத்தோடு நாங்கள் அதை வச்சுருக்கோம். இதில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது வனப்பகுதி இல்லை, வனப்பகுதி அடிவாரம், அது பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்த இடம்ங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடம் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக அதை பாதிக்கப்பட போகிறது அவங்களாதான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா,
எதிர்காலத்தில் யானைகள் அழிவு அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்தியா பாதிக்கப்படும். முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மாநிலங்கள் பாதிக்கப்படும். பொதுவாக இந்தியாவில் 8 மாநிலங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு மலைனா அது மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஆனால் நாங்கள் சுத்தம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை தான் சுத்தம் பண்ணோம். ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கூட நிறையா நீர் வந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா இப்போ நான் சுத்தம் பண்ண குளம் பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு தண்ணீர் எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து தான் வருது. இந்த சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் கொடைக்கானல் போனாங்க, உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு செய்தியில் நான் படிக்கிறேன், குப்பை குளமாக மாறிய கொடைக்கானல் வனப்பகுதி அப்படின்னு நான் 2 தினங்களுக்கு முன்னே அந்த செய்தியை படிக்கும்போது மிகவும் ஒரு கோவனாப்பட்டேன். இது வந்து சுற்றுலாத்தலம் வனப்பகுதி மட்டும் இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீர்நிலைகள் ஓரமாக தான் வந்து நம்ம மக்கள் வந்து மது இருந்துறாங்க. இப்போ யாருமே பாரில் வந்து சரக்கு அடிக்கிறது இல்லை. நீர்நிலை பகுதியில் வாய்க்கால், ஏரி, குளம் அங்கே தான் வந்து குடிக்கிற சரக்கு அடிக்கிறாங்க. அவங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அது தூக்கிட்டு போகிறது கிடையாது, உடச்சி அங்கே தான் போட்டு போகிறாங்க. அங்கே வந்து குளிக்க போகிறவங்களா இருக்கட்டும், கால்நடைகளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே குளிப்பாட்டுவாங்க நிறைய. வாய்க்காலில் நீங்கள் கிராம பகுதியில் பார்த்துருக்கீங்களா, எங்களை மாதிரி கிராம பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் தான் அந்த மாடு குளிப்பாட்டுவாங்க. அந்த மாடு இறங்கி மாட்டோட காலில் ஏறிச்சுனா என்னாகும், மாட்டுக்கு அப்படின்னா யானைக்கு என்னாகும்? யானை டாக்டர் புத்தகம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக காடுகளை பற்றி விழிப்புணர்வு இருக்கிறவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. முக்கியமாக சுற்றுலா பயணிகள் யானைகளை பற்றின புத்தகம் படிக்கணும். உண்மையிலேயே நாங்கள் அந்த குளத்து தூர் வரணுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன நினைச்சோம் அப்படின்னா இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமான ஒரு எண்ணம்ங்கிறது இந்த சுற்றுலா பயணிகளுக்கு என்ன தெரியல எனக்கு. என்ன கேட்டால் நீங்கள் போகிற எல்லா இடமே இப்படி தான் ஆசையாகுது. எந்த ஒரு வனப்பகுதி போன, முக்கியமாக வால்பாறை போனாலும் சரி, ஏற்காடு போனாலும் சரி, பர்கூர் வனப்பகுதியாக இருக்கட்டும், கடம்பூராக இருக்கட்டும், எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் சுற்றுலாங்கிறது எங்கே நடக்குதோ அங்கே எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் சமீப ஒரு வார காலத்துக்கு முன்னாடி குண்டேரிப்பள்ளம் போயிருந்தோம், இன்றைக்கி நான் பெரும்பள்ளம் போயிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக நான் வாட்டர் கேன் பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா மது பாட்டில் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் அடிப்படையாக நான் சுற்றுலா பயணிகிட்ட ஒரு கேள்வி, சுற்றுலா பயணிகள்ங்கிறத விட உள்ளூர்வாசிகள் நிறையா அந்த இடத்துல குடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. கேட்டால் இயற்கையாக நாங்கள் குடிக்கிறோங்கிறாங்க, நீ இயற்கையை நேசிருந்தீங்க அந்த இடத்துல பாட்டில் எடுத்துகிட்டே நீ வந்திருக்க மாட்டேன், அதுதான் அடிப்படை. இல்லை யாருமே குடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் குடிக்கிறாங்க, ஆனால் யாரும் வனப்பகுதியில் வந்து குடிக்கிறது கிடையாது. அவங்க வீட்டில் குடிச்சிக்கிறாங்க, மது பாரில் குடிச்சிட்டு அவங்க போட்டு போயிடுறாங்களே தவிர யாரும் வனப்பகுதியில் வந்து குடிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ சமீப இந்த சில வருடமாகவே பார்த்தீங்கன்னா நான் போன எல்லா இடத்துல பெரும்பள்ளம் டேமாக இருக்கட்டும், வரப்பள்ளமாக இருக்கட்டும், குண்டேரிப்பள்ளமாக இருக்கட்டும், இதெல்லாமே வனப்பகுதிகள், சுற்றி வனப்பகுதிகள். அந்த டேம் வந்து பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்தது, ஆனால் அந்த டேமில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாமே வனவிலங்குகள் வெளியே வரும் தண்ணீர் குடிக்க. அப்போ அந்த மாதிரி யானை மாதிரி காட்டு மாடு மாதிரி விலங்குகள் வந்து அந்த இடத்துல இறந்து போனால் என்னாகும், மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மது அருந்தது தப்பு, அப்படி நீங்கள் மது அருந்தினாலும் வனப்பகுதியில் மது அருந்தாதீங்க. அப்போ பார்த்தீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, சுற்றுலா நீங்கள் போகிறீங்க, ஏற்காடு இந்த தாளவாடி திம்பமெல்லாம் போடுறீங்க, கடம்பூர் போகிறீங்க, பர்கூர் போகிறீங்க, வண்டியில் தான் நீங்கள் போகிறீங்க, கார் வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, கார்லலாம் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாப்பாடு கொண்டு போகிறீங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் கார்லேயே சாப்பிட்டு போகிறீங்க, சாப்பிட்டு அப்படியே தூக்கி வெளியே வீசிடுறீங்க, என்ன ஆகும் அதெல்லாம்? அதெல்லாம் நீங்கள் ஏன் உங்களுக்கு விழிப்புணர்வு வரமாட்டேங்குது? கடம்பூர் மல்லியம்மன் கோயிலுங்கிற ஒரு பகுதியில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அறிவு பலகை வனத்துறை வச்சுருக்காங்க, தமிழ்நாடு வனத்துறை வச்சுருக்காங்க, வனவிலங்கு உணவளிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டுக்கு கீழே பார்த்தா ஒரு குரங்கு வாழைப்பழத்தை சாப்பிட்ருக்கு. எப்படி அந்த வாழைப்பழம் அந்த குரங்குக்கு கிடச்சிருக்கும்? கட்டாயமாக அது நாம் போட்டது தான், ஏன்னா காடுகளில் வாழை மரங்கள் இருக்காது, நாம் போட்டது தான், நாம் போட்ட பழக்கம் தான். நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் எல்லாம் என்ன வேணால் சாப்பிடுங்க, நீங்கள் குடிங்க, ஆனால் அந்த பாட்டிலை காட்டுக்குள்ளே போடாமல் உங்கள் வண்டிக்குள்ளே வச்சுங்க. காட்டுக்குள்ளே குடிக்கிறதும் தப்பு, காட்டுக்குள்ளே போடுறதும் தப்பு, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. அதை யாருமே ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே நான் உலகத்திலே வெறுக்கிறது யாருன்னா அந்த சுற்றுலா பயணிகளை ரொம்ப வெறுக்கிறேன். ஏன்னா இந்த காடு அழியிறதுக்கு காரணமே அவங்க ஒரு வகையில் காரணம், முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது ஆக்கிரமிப்புகள் பற்றி ஒருத்தங்க பேசுவாங்க, அது அடுத்த காலையில் நம்ம ஆக்கிரமிப்பு பற்றி பேசலாம். இப்போது முக்கியமாக படித்தவங்க அந்த வேலையை பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது, நான் ஆக்சுவலி நீங்கள் வந்து நீங்கள் படித்த முட்டாள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அங்கே மதுரந்தர் எல்லாருமே குறைஞ்சி ஒரு டிகிரி படித்தவங்க தான், எம்பிஏ முடித்தவங்க, பிஏ படித்தவங்க, பிஇ படித்தவங்க, பிகாம் படித்தவங்க இவங்க தான் நீங்கள் குடிக்கிறீங்க. பிசிஏ ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க தான் நீங்கள் முழுக்க முழுக்க அங்கே குடிக்கிறீங்க. ஒரு மான் இறக்குறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் எங்களுக்கு கவலை இருக்குது. ஒரு யானை இறக்குறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் எங்களுக்கு கவலை இருக்குது.
ஆனால் இன்னொரு முறை இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குங்க. இந்த காணொலி பார்க்குறவங்க சுற்றுலா பயணிகள் இந்த தவறு செஞ்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திருந்திடுங்க. இனி மீண்டும் மீண்டும் இதே தவறு செஞ்சீங்கன்னா எதிர்காலத்தில் நிச்சயமாக விளைவு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். என்ன விளைவுனா நிச்சயமாக யானைகள் அழிந்தால் காடு அழியும், காடு அழிந்தால் நமக்கு நீர் கிடைக்காது, சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்காது. இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நீர்நிலை பகுதியில் காடுன்னு கிடையாது. நீங்கள் நீங்கள் பகுதி ஒரு பகுதி போகிறீங்க, நாங்கள் வாய்க்கால் இருக்கா, அங்கே எங்கே பிளாஸ்டிக் போடாதீங்க, வாய்க்கால் நீர்நிலையில் பிளாஸ்டிக் போடாதீங்க, குப்பையை கொட்டாதீங்க, அங்கே கூட மருந்து இருந்தாதீங்க. எல்லாமே இயற்கை தான். அது காடு தனி, உங்கள் ஊரில் இருக்கிற வாய்க்கால் குளம் தனி எல்லாம் கிடையாது. எல்லாமே இயற்கையால் உருவாக்கப்பட்டது தான், எல்லாமே இயற்கை தான். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. மீண்டும் மீண்டும் எங்கேயா தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இயற்கை உங்களை தண்டிக்கும். அதனால் மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்யாதீங்க. காடுகளை பற்றி புரிஞ்சுக்குங்க. காடு சுற்றுலாத்தலம் அல்ல, அது இன்னொரு விலங்கின் வீடு. காடு நமக்கு சொந்தமானதல்ல, நமக்கு போகிறதுக்கு கூட அங்கே உரிமை கிடையாது அடிப்படையாக பார்த்தா. ஏன், சில கடம்பூர் பகுதியில் மக்கள் வாழ்கிறாங்க, அதனால் நம்ம அங்கே போகிறோமே தவிர மற்றபடி காடுகளுக்கு மனிதனுக்கு உரிமையே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு அப்புறம் வாகனத்தில் முதல்ல கொண்டு மெதுவாக போங்க. முதல்ல இனிங்கே அப்படி 80 போகிறீங்க. ஃபஸ்ட்டு திம்பத்திலலாம் போகும்போது எல்லா சுற்றுலா பயணிகளும் நிறைய குரங்குகள் அடிபட்டு இருந்திருக்கு. சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு புலி இறந்து போச்சு. தலை யார் இது, யார் இதுக்கு ஈடுகட்டுறது? நீங்கள் ஒரு புலி அழிஞ்சால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? அந்த புலியை நீங்கள் கொடுத்துட முடியுமா? உங்களால் முடியுமா? புலியோட பங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா காட்டுக்குள்ளே? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு யாரும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போங்க, போய் பாருங்கள், வேண்டான்னு சொல்ல கற்றுக்குங்க. ஆனால் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கு, இந்த கவரு, வனவிலங்கு உணவு கொடுக்கறது, வேகமாக சாலையில் போகிறது, தயவு செஞ்சு மெதுவாக போங்க. பல முறை நான் இன்னொரு கணக்கில் பேசியிருக்கேன், ஃபஸ்ட்டு சாலையோரங்களை மெதுவாக போங்க, வனவிலங்குகள் அடிபட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வனச்சாலையில் கவனமாக செல்லவும்னு கூட ஒரு தலைப்பில் நான் பேசியிருக்கேன். ஏன் இந்த மீண்டும் மீண்டும் ரியஸ் விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா நீங்கள் திருந்தவே மாட்டேறீங்க. அதுதான் எங்களோட கோபமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அனுபவத்து பெற்றோம். நாங்கள் நிறைய மதுபாட்டில் எடுத்தோம். எங்களுக்கு கை கிழிக்கிறது மட்டும்தான் பாக்கி. நாங்கள் க்ளவுஸ் போட்டு அதை எடுத்தோம். அவ்வளோ மதுபாட்டில், பீர் பாட்டில் எல்லாருமே படித்தவங்க குடிச்சது. 300-400 பாட்டில் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது ஃபாரின்ஸாக இருக்குது, 1-2-3. அப்போ இவ்வளோ கொடுமையை நீங்கள் செய்கிறீங்க. யானை தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. உங்களோட நீங்கள் குடிங்க, குடிக்காதீங்க. நீங்கள் வீட்டில் குடிங்க, குடிச்சு நீங்கள் இங்கேயோ போட்டு போங்க. நீங்கள் செத்தா கூட யாருக்கு இங்கே கவலை கிடையாது. தயவு செஞ்சு வனவிலங்குகளுக்கு பாதிக்கிற மாதிரி இந்த தவறை செய்யாதீங்க. அந்த டைமில் வனத்துறை ஊழியர்கள் அபராதம் விதித்தால் மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா 10-15 முன்னாடி அந்தியூர் வனச்சரகத்தில் பர்கூர் போகிறவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் போனவங்க 14 50,000 அபராதம் விதிச்சிருக்காங்க. இது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 50,000 நீங்கள் தேவையில்லாமல் அங்கே வண்டி நிறுத்தி குடித்ததுனால 50,000 வனத்தின் ஊழியர்கள் வந்து உங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு தவறை செய்யாதீங்க. வனவிலங்குகள் பாதிக்கப்படக்கூடாது. முதல்ல திருந்துங்க. உங்களால் தான் காடே பாதி அழியுது, சுற்றுலா பயணிகள்னால தான். அப்படி உங்களை நீங்கள் சுற்றுலா பயணிகள் போனால் நான் சுற்றி பார்ப்பேன், நான் குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க. அது குடும்பமாக கூட்டிகிட்டு போகிறீங்க. சாப்பிட்டு தட்டை பார்க்க மாட்டே தட்டை தூக்கி போடுறதும், வாழலை தூக்கி போடுறதும், இதெல்லாம் என்ன பழக்கம்? அது காடால் இல்லை உங்கள் வீடு. அது உங்கள் வீட்டை நீங்கள் என்ன வேணால் அசிங்கப்படுத்திக்கலாம், அது உங்கள் பொறுப்பு. ஆனால் அது உங்களோட வீடு, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஆனால் காடு அப்படி இல்லை, இன்னொரு விலங்கின் வீடு, அது இன்னொருத்தங்களோட வீடு. அதை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு இந்த தவறை செய்யாதீங்க. இது ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கேன், கட்டளையாகவும் இது உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. நன்றி, வணக்கம், காப்போம்.